ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ், வெல்கம் டு சக்சஸ் பிரெடிக்ஷன் யூடியூப் சேனல். நம்ம சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ, பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோ, நம்ம சேனல்ல இருந்து போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் பாருங்க. நீங்க நம்மளோட டெலிகிராம் ஆப்ல ஜாயின் பண்ணலாம், மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. பர்டிகுலரமா ஸ்டார்ட் ஆகிறதுக்கு அந்த லாஸ்ட் ஆஃப் அன் அவர்ல கிராண்டிக்கான சாம்பிள் டிப்ஸ் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ மறக்காம நம்மளோட டெலிகிராம் ஆப்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே, இன்னைக்கான வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, டிசி வர்சஸ் ஜிடி ஐபிஎல் 7th மேட்சோட ட்ரீம் 11 பிரெடிக்ஷனும், பர்டிகுலரா இந்த மேட்ச்ல பர்ஃபார்மன்ஸஸ் பண்ண வாய்ப்புகள் உள்ள கீ பிளேயர்ஸ் பத்தின டீடைல்ஸ் தான் நம்ம கிளியரா பார்க்க போறோம். சோ ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் நம்ம சேனல்ல இருந்து என்ன சொல்ல வரோன்ற விஷயம் உங்களுக்கு ஓரளவுக்கு டீடைல்டா புரியும். சரி, ஓகே, 4 ஏப்ரல் 2023 7:30 இந்த மேட்ச் வந்து நடக்குது. இந்த மேட்ச் எங்க நடக்குதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, டெல்லியில வந்து இந்த மேட்ச் வந்து நடக்குது. சோ இந்த டெல்லி பிச்சை பத்தி நம்ம பார்த்தோம்னா, ஆவரேஜாவே 165 ஆட முடியும்ன்ற மாதிரி ரெக்கார்ட்ஸ் இருக்கு. தென் வந்து பேசர் ஸ்கோர் 50%, ஸ்பின்னர் ஸ்கோர் 50%, அதாவது ஈக்குவலண்டாவே பிச்சு சப்போர்ட் பண்றதுன்ற மாதிரி ரெக்கார்ட்ஸ் இருக்கு. பவர் பிளே டெத்துல பேசர்ஸ் விக்கெட் எடுக்கலாம், சம் மிண்டில் வந்து ஸ்பின்னர்ஸ் விக்கெட் எடுக்கலாம். ஸோ ரெண்டு பேருமே டாமினேட் பண்ணுவாங்கன்ற மாதிரி டெல்லி ஸ்டேடியத்தோட ரெக்கார்ட்ஸ் எல்லாமே இருக்கு. நம்ம பார்க்க வேண்டிய விஷயம், ஸ்பின்னர்ஸ் அண்ட் பேசர்ஸ் ரெண்டு பேரையுமே மீடியமா கொண்டு போக வேண்டியது நம்மளோட பொறுப்பா இருக்கும் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். சரி, ஓகே, ரெண்டு டீமோட லெவன்ஸை பார்த்துட்டு நம்ம யார் யார் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் கன்சிடர் பண்ணலாம் சொல்லி நம்ம பார்ப்போம். முதல்ல டிசி சைட்ல இருந்து வருவோம். டேவிட் வார்னர், பிருத்வி ஷா, மிச்சில் மார்ஷ், ஷஃப்ராஸ் கான், ரைலி ரோசவ், ரோமன் பவல், அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ், சைத்தன் சகாரியா, கலில் அகமத், முகேஷ் குமார், இது வந்து டிசியோட ஒரு ப்ராபபிள் பிளேயிங் 11, சுமன் கில், விருத்திமான் ஷஹா, மேத்யூ வேட், ஆர்டிக் பாண்டியா, விஜய் சங்கர், ராகுல் திவாட்டியா, ரஷித் கான், முகமது ஷமி, ஜோஷ்வா லிட்டில், யாஷ் தஹால், அல்சாரி ஜோசப், இது வந்து ஜிடியோட ஒரு ப்ராபபிள் பிளேயிங் 11. முதல்ல நம்ம டிசில இருந்து ஒரு 7 பிளேயர்ஸ் சூஸ் பண்ணுவோம். யார் யாருக்கு நல்ல ஒரு பர்ஃபெக்டா இந்த பிச்சில் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க, யாருக்கு இது பாயிண்ட்ஸ் வர வாய்ப்புகள் இருக்குன்றது நம்ம டிசில இருந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஆரம்பிப்போம். டிசி பிளேயர்ஸ் நம்ம வந்து ஒரு இது பண்ணிட்டு அப்புறம் ஜிடில இருந்து நம்ம பார்ப்போம். ஓகேங்களா, டேவிட் வார்னர், பிருத்வி ஷா ரெண்டு பேருமே இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. இது ரெண்டு பேர்த்த நம்ம எப்போ கன்சிடர் பண்ணோம் அப்படின்னு நம்ம சொல்லி கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸா செகண்ட் இன்னிங்ஸ் ரெண்டு இன்னிங்ஸுமே ஓரளவுக்கு இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு ஃபேவரா இருக்கும் அவங்களுக்கு ஃபேவரா இருக்கும் சொல்ல முடியாது. பட் பிளே தான் எல்லாத்தையும் டிசைட் பண்ணும். ஸோ அந்த விதத்துல நம்ம பார்க்கும்போது டேவிட் வார்னர் கிட்ட மேட்சை பொறுத்த வரைக்கும் 20 ரன் நம்ம எதிர்பார்க்கலாம். பிருத்வி ஷா போன மேட்ச் ஏரியாவே விக்கெட் ஆயிட்டாரு, இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் விக்கெட்டை கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி ஒரு நல்ல ஸ்கோர் ஆனால் ட்ரை பண்ணுவாரு. ஸோ 25-30 ரன் நம்ம பிருத்வி ஷா கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். அண்ட் மிச்சில் மாஸ், ஷஃப்ராஸ் கான், ரைலி ரோசோ, ரெண்டு பேர் மூணு பேருமே மிடில் ஆர்டர்ஸ்ல இருக்காங்க. மிச்சில் மாஸ்க்கு ஃபர்ஸ்ட் மேட்ச் பெருசா கை கொடுக்கல, நேற்று வந்து ஒரு ஸ்ட்ரோக்ஸ் வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டடா பவுலிங் போட்ட மாதிரி, மிச்சம் மாசம் தான் அன்எக்ஸ்பெக்டடா இந்த மேட்ச் ஒரு பவுலிங் போட்டாருன்னா அதுக்குமே வாய்ப்புகள் இருக்கு. நம்ம எதையுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியல, எல்லாமே மாறுது அந்த டைம்ல. ஸோ மிச்சம் மாசத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 20-25 ரன் அவர்கிட்டயுமே நம்ம எதிர்பார்க்கலாம். மிச்சம் மாசம் ஆடணும்னு ட்ரை பண்ணுவாரு. ஸோ மிச்சம் மாசம் ட்ரை பண்ணுங்க. அதர்வைஸ் ஒரு 5 டீம் மேக் பண்றா, ஒரு 2 டீம் ரிஸ்க் மிக்ஸ் பண்ணி அந்த ரிஸ்க் வந்து எடுத்து பாருங்க. ஷஃப்ராஸ் கான் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ஸ்ல இருக்காரு, கேச்சிங் ஸ்டெம்பிங் ரன் அவுட்ல ஒரு பர்டிகுலர் பாயிண்டும், தென் பேட்டிங் ஆடல ஒரு 20 ரனும் 15 ரனும் ஆனா ஒரு 40-50 பிளஸ் பாயிண்ட் ஈஸியா வந்துருவாரு. ஃபேண்டஸி பிளேயிங் லிஸ்ட்ல வந்துருவாரு, லோ பர்சன்டேஜ்ல இருக்காரு, ட்ரை பண்ணி பாருங்க ஒரு ட்ரம்பா. ரைலி ரோசோ, ரோமன் பவல் ரெண்டு பேருமே ஹிட்டர்ஸ் நம்ம சொல்லலாம், பட் ரைலி ரோசோ ரொட்டேட் பண்ண வேண்டிய பால ரொட்டேட் பண்ணுவாரு, ரோமன் பவல் ரொட்டேட் பண்ண மாட்டாரு. இதுதான் ஒரு ரெண்டு பேத்துக்கும் இருக்க ஒரு இது. ஸோ ரைலி ரோசோ கிட்ட இருந்து இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் டாப் குலாப்ஸ் ஆனால் ஒரு பெரிய ஸ்கோர் கன்வெர்ட் பண்ணுவாரு. டாப்ல ஓரளவுக்கு டீசெண்டா பண்ணாங்கன்னா ஒரு 5-20 பிளஸ் ரன் ரைலி ரோசோ கிட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் ரோமன் பவல் 50-50 ஆப்ஷன்ஸ்ல பயன்படுத்திக்கோங்க, சேசிங்கா இருக்காங்கன்ற மீன்ஸ் ரோமன் பவலை ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா, அண்ட் அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ் ரெண்டு பேருமே ஸ்பின்னிங் அட்டாக்ல இருக்காங்க. ஸோ ஸ்பின்னுக்கு சப்போர்ட் இருக்கு ரெண்டு பேருக்கு, அந்த ஒரு விக்கெட்டை நம்ம எதிர்பார்க்கலாம். குல்தீப் யாதவ் கூகுளி போறதுனால ஒரு 2 விக்கெட்டாக அதை கன்வெர்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சைத்தன் சக்காரியா, கலில் அகமத், முகேஷ்குமார், முகேஷ்குமார் லோ பர்சன்டேஜ் பிக்ல இருக்காரு, ஒரு ட்ரம்ப் டீம்ல ட்ரை பண்ணி பாருங்க, ஒரு விக்கெட் எடுத்துட்டாலும் பிராங்க் வைஸ் எல்லாம் அப்பர் ஹேண்ட்ல வருவீங்க. ஸோ அதுக்காக சக்காரியா கிட்ட இருந்து இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு விக்கெட் எதிர்பார்க்கலாம், கலில் கிட்ட இருந்து ஒரு 2 விக்கெட் எதிர்பார்க்கலாம், லக்கு இருந்தா முகேஷ்குமார் ஒரு விக்கெட்டாச்சும் எடுத்துருவாரு, பாத்துக்கோங்க. டிசி சைட்ல இருந்து டக்கு 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 டக்குன்னு நம்ம கவர் பண்ணிருக்கோம். ஸோ என்னோட கான்செப்ட் அந்த 7 பிளேயர் தான், அந்த 7 பிளேயர் நம்ம யாரை கொடுக்க போறோம்ன்றது தான் என்னுடைய கான்செப்ட். ஸோ அந்த 7 பிளேயர்ஸ் நம்ம யாருன்றதை நம்ம பார்ப்போம். பிருத்வி ஷா 1, டேவிட் வார்னர் 2, அந்த ஷஃப்ராஸ் கான் 3, ரைலி ரோசவ் 4, குல்தீப் யாதவ் 5, சைத்தன் சகாரியா 6, அந்த கலில் அகமத்
இந்த ஏழு பிளேயர்ஸ் கன்சிடர் பண்ணி பாருங்க, ஓரளவுக்கு டீசென்டாவே இருக்கும், ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் ஸ்பேஸ்ல டீம் 11 ஃபேண்டசி பிளேயிங் லிஸ்ட்ல வரதுக்கான வாய்ப்புகள் இந்த ஏழு பிளேயருக்கும் இருக்கும். சோ பாத்து என்னன்றதை ட்ரை பண்ணுங்க. ஜிடி சைட்ல இருந்து வரும் சுமன் கில், விருத்திமான் சஹா, ரெண்டு பேர் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. நிறைய பேர் விருத்திமான் சஹா ஃபார்ம் அவுட், நீங்க ஃபர்ஸ்ட் மேட்ச் நல்லா தான் விளையாண்டாரு, எனக்கு தெரியும் அவர் கண்டிப்பா பெர்ஃபார்ம் பண்ணுவார் அப்படின்னு. சோ சுமன் கில் மோட்டதனமான ஃபார்ம்ல இருக்காரு, பர்சன்டேஜ் அதிகமா இருக்காரு, அவரை நம்ம மிஸ் பண்ணி அவர் ஒரு 10 ரன் ஆனாலுமே ரேங்க் வைஸ் கண்டிப்பா நம்ம ரிஸ்க் வேண்டாம். சுமன் கில் கிட்ட இருந்து ஒரு 20 ரன் நம்ம கிட்ட இந்த மேட்ச் போட்டு பார்க்கலாம். ஒரு ரெண்டு கேட்ச் பிடிச்சாலும் ஒரு 40+ டீம் 11 ஃபேண்டஸி பாயிண்ட்ஸ் ஆகும் வாய்ப்புகள் இருக்கு. சஹா பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ஸ்ல இருக்கிறதுனால அவர் விக்கெட் கீப்பிங் பண்ணாருன்னா ஒரு நல்ல ஒரு அட்வான்டேஜ் உள்ள பிளேயரா இருப்பாரு. அதனால மேத்யூ வேடுக்கு மாத்தி விட்டாங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டமாவே ஆயிரும். சஹா எப்பவுமே ஐபிஎல்ல ஒரு நல்ல பிளேயராகவே பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ பவர் பிளேயரையும் நல்ல ஸ்கோரை ரெடி பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி உள்ள ஒரு பிளேயர் தான் ரித்திமான் சஹா. ஸோ ஒரு 25 ரன் ஆச்சு தான் பங்குக்கு எப்படிதான் ஆடணும்னு பார்ப்பாரு. ஸோ அவருக்கான ஒரு ஆப்ஷன், சாரி மேத்யூ வேடு கிட்ட மார்க் பண்ணிட்டேன், 25 ரன் ஆச்சு ஆடணும் பார்ப்பாரு. அதில் ஒரு மேத்யூ வேடு ஒன் டவுன் பொசிஷன்ல வராரு, டீசென்டான பர்ஃபார்மன்ஸஸ் பண்ண முடியும். ஸோ 50-50 ஆப்ஷன்ஸ்ல பயன்படுத்திக்கோங்க. ட்ரம்ப் டீம்ல ரிஸ்கா ட்ரை பண்ணி பார்க்க லோ பர்சன்டேஜ் பிக்ல இருப்பாரு. ஹார்திக் பாண்டியா டபுள் அட்வான்டேஜ் உள்ள பிளேயர், கேப்டன். ஸோ இதை பத்தி நம்ம எல்லாருமே தெரியும், எல்லாருமே அவரை நம்ம டீம்ல வச்சிருப்போம். ஸோ அவரை பத்தி நம்ம பேசி டைம் வேஸ்ட் பண்ண வரோம். அடுத்தடுத்த பிளேயர்ஸை பார்ப்போம். விஜய் சங்கர், ராகுல் திவாட்டியா மிடில் ஆர்டர்ஸ்ல இருக்காங்க, இந்த ரெண்டு பேர்த்துல நம்ம யாரை கன்சிடர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும் எல்லாருக்குமே. இந்த ஸ்டேடியம்ல வந்து விக்கெட் லூசிங் கொஞ்சம் கஷ்டம், கம்மி தான் போகுது. ஸோ ஒரு ஆவரேஜாவே ஒரு 5 விக்கெட் அந்த மாதிரி அந்த லெவலுக்கு தான் போகுது, அதுவும் ஒரு டெத் மினிட்ல தான் விடுறாங்க. ஸோ அப்படி நடக்கிறதுனால இந்த ரெண்டு பேத்துக்கு நல்ல ஒரு பேட்டிங் ஆப்ஷன்ஸ் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ சேசிங் பண்ண போறாங்க ஜிடி, அந்த மாதிரியான டீம்ல இந்த ரெண்டு பேத்துல யாரும் ஒருத்தருக்கு எனிவனுக்கு வாய்ப்பு கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. அதர்வைஸ் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஜிடி ஆடுறாங்கன்னா பெருசாக இந்த ரெண்டு பேர்த்து கன்சிடர் பண்ணாங்க, டாப்ல எடுத்துட்டு பவுலர் எடுத்துட்டு போயிருங்க, அப்புறம் டிசியில கன்சிடர் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இவங்களுக்கான ஆப்ஷன் 10-15 ரன் ரெண்டு பேத்துக்குமே, 10-15 ரன். ராகுல் திவாட்டியா பவுலிங் போட்டால் ஒரு விக்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸ்பின்னு. ஸோ மீடியம் பேஸ் பவுலர் விஜய் சங்கர் அவர் ஓவர் போட மாட்டாரு, அப்படி போட்டால் அந்த ஒரு விக்கெட் பாசிபிள் பட் போட மாட்டாரு. ரஷித் கான் நல்ல ஒரு கூகுளி பேச 4 ஓவர் போடுவாரு, அந்த ஒரு விக்கெட் அன்எக்ஸ்பெக்டடா எடுத்து ஒரு விக்கெட் ஹைலியா எடுத்துருவாரு, 1-2 விக்கெட்டை கன்வெர்ட் ஆகிடுவாரு ஈஸியா. பிளஸ் பேட்டிங்ல வரும்போதும் ஒரு 5+ ரன் இன்டர்சேஞ்ச் பண்ணி அனுப்புவாங்க, தேவைப்படும் போது ரஷித் கான மேல அனுப்பி ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. ஸோ ரஷித் கான மிஸ் பண்ணாதீங்க, ட்ரை பண்ணிக்குவாங்க. முகமது ஷமி, ஜோஸ்வா லிட்டில், அல்சாரி ஜோசப், மூணு பேருமே நல்ல பேஸ்ல போட்டுட்டு இருக்காங்க. குறிப்பா ஷமி கிட்ட இருந்த மேட்ச் பொறுத்திருக்கும் ஒரு விக்கெட் எதிர்பார்க்கலாம், ஜோஸ்வா லிட்டில் கிட்டதும் அந்த ஒரு விக்கெட் எதிர்பார்க்கலாம், அல்சாரி ஜோசப் கிட்ட அந்த ரெண்டு விக்கெட் அந்த மேட்ச் பொறுத்திருக்கும் எதிர்பார்க்கலாம். அந்த ஆஸ் தயால் 50-50 ஆப்ஷன்ஸ்ல பயன்படுத்திக்கோங்க. ஒரு லோ பர்சன்டேஜ்ல இருக்காரு, இந்த மேட்ச் நல்லா ஓவர் போடுவாரு, நல்ல விக்கெட் டேக்கிங் கெபாசிட்டி உள்ள ஒரு பவுலர் தான். ஸோ ட்ரம்ப் டீம்ல ட்ரை பண்ணலாம், அந்த ஒரு விக்கெட் அன்எக்ஸ்பெக்டட் எடுத்தாலும் ரேங்க் வைஸ்ல நம்ம பூமாவதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சரி ஓகே, ஜிடி சைட்ல இருந்து நம்ம பார்த்தாச்சு. இப்ப ஜிடி சைட்ல இருந்து அந்த 7 பிளேயர்ஸ் யார் யாருன்றத நம்ம டீடைலா பார்ப்போம். விருத்திமான் சஹா 1, ஹார்திக் பாண்டியா 2, ரஷித் கான் 3, மேத்யூ வேட் 4, முகமது ஷமி 5, ஜோஸ்வா லிட்டில் 6, அல்ஜாரி ஜோசப் 7. ஸோ இந்த 7 பிளேயர்ஸ்ல உங்க மைண்ட் செட் யார் கரெக்டா இருக்கோங்க நீங்க ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஓரளவுக்கு டீசென்டா பர்ஃபார்ம் பண்ண வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி டீடைல்ஸ் இருந்துச்சு. அதான் நான் கொஞ்சம் ப்ரெடிக்ஷன் மட்டும் மாத்திட்டேன், அதாவது ஒரு ஒரு பிளேயர்ஸ்க்கும் இவங்க இது பண்ணுவாங்க அது பண்ணுவாங்கன்னா டைம் டிலே ஆகுதுல, பாக்குற உங்களுக்குமே கொஞ்சம் டிலே அடிக்கும். ஸோ அதுக்காக தான் டக்குனு முடிச்சுட்டு 7 பிளேயர்ஸ் நம்ம கவர் பண்ணிருக்கோம். சரி, இப்ப கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸ்க்கு யாரு எலிஜிபிள் பர்சன் சொல்லி நம்ம ரெண்டு டீம்லும் 3 பேரை பார்க்க போறோம். முதல்ல டிசி சைட்ல இருந்து நம்ம பார்ப்போம். பிரித்வி ஷா 1, அண்ட் குல்தீப் யாதவ் 2, அண்ட் சைத்தன் சக்காரியா 3. ஓரளவுக்கு சேஃபராகவுமே இருக்கும், ரிஸ்கியாகவுமே இருக்கும். ஸோ பார்த்துருங்க. ஜிடி சைட்ல இருந்து பார்த்தோம்னா ரஷித் கான் 1, அல்சாரி ஜோசப் 2, அண்ட் ஹார்திக் பாண்டியா 3. எல்லாருமே ட்ரீட்மெண்ட் பாருங்க, இவங்க எல்லாமே கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸ்க்கு எலிஜிபிள் பர்சனா இருப்பாங்க. மல்டிபிள் கிராண்ட் லீக்ஸ்ல மாத்தி 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 ட்ரை பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு நம்ம ப்ரெடிக்ஷன் வீடியோ ஓரளவுக்கு கவர் ஆகிட்டு இருக்கு, டெலிகிராம் செக் பண்ணினாலே தெரியும் ஓரளவுக்கு மேஜராகவே நம்ம கவர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ டெலிகிராமில் ஜாயின் பண்ணாதவங்க மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோவில் இந்த ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு ஓகேனா விட்டுருங்க, பட் ஏதாச்சும் இதில் திருத்தம் எதனா பண்ணணும், இது சரியில்லை ப்ரோ, இது எனக்கு புரியல ப்ரோ அப்படின்னு ஏதாச்சும் யோசிச்சிங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். தேங்க்யூ.